இந்து மனு சட்டத்தை அளிக்க, இந்த இந்தியாவிற்கே அரசியலமைப்பு சட்டத்தை அளித்த எம் தலைவன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களது பெருமையை போற்றும் விதமாக ஜெய்பீம் என்ற விடுதலை கழக குரலோடு எனக்கு முன்பாக பேசி அமர்ந்த தோழர்களுக்கும் மற்றும் எனக்கு பேச வாய்ப்பளித்த என் கூகை சக தோழர்களுக்கும் மற்றும் இங்கு வந்துள்ள அனைத்து கூகை வாசகர்களுக்கும் ஜெய்பீம் கலந்த எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்னைக்கு நமக்கு பிடித்த புத்தகம் அப்படின்ற ஒரு ஆக்கம், அதை ஒரு படைப்பாக பார்க்குறேன். படைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா முழுக்க முழுக்க மக்களுக்கான ஒரு படைப்பாக இருக்கணுன்றது என்னோட கருத்து. அதில் அது எந்த வகையான படைப்பாக இருந்தாலும் சரி, அது ஒரு குறும்படம், அது ஒரு திரைப்படமாக இருந்தாலும் சரி, புகைப்படமாக இருந்தாலும் சரி, இல்லை வண்ண ஓவியமாக இருந்தாலும் சரி, இல்லை வரலாற்று காவியமாக இருந்தாலும் சரி, சிற்பமாக இருந்தாலும் சரி, கவிதையாக இருந்தாலும் சரி, அது ஒரு அதிகாரத்தை போய் அப்படியே அச்சுறுத்தணும். இப்போ ஐயா வந்திருக்காங்க, காளீஸ்வரன் ஐயா வீதி விருது விழாவில் இப்போ முகிலன் இதுக்கு முன்னாடி ஒரு ஓவியம் பெரிய சர்ச்சையை உண்டாச்சு. அதுதான் ஒரு படைப்பாளிக்கான ஒரு பெரிய, அதை தான் ஒரு படைப்பை நான் பார்க்குறேன். மற்றதெல்லாம் அதை என்னால் அதை படைப்புன்னு சொல்ல முடில. அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை வந்து அது நெருக்கடிக்கு உள்ளாக்கணும். அப்படி பார்க்கும்போது இதில் இப்போ நம்ம இலக்கியம் எழுத்து வடிவத்தில் வர்றோம். எழுத்து அப்படின்றது ஒரு மனித மாண்பை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கருவியாக, ஒரு ஊடகமாக, அதை வந்து ஒரு டூலாக நான் பார்க்குறேன். நான் கல்லூரி படிக்கும்போது ஒரு கருப்பின மக்களோட ஒரு கவிதை, அது நண்பர் ஒருத்தர் சொன்னாப்புல, அது யார் எழுதுனன்னு தெரில, அதை நான் பலமுறை அதை நான் பற்றி பலவற்றை பேசல சொல்லியிருக்கேன். அந்த கருப்பின பெண் என்ன பண்ணுறா, அவளை கொண்டு போய் நீதிபதிகிட்ட போய் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டும்போது அந்த நீதிபதி கேட்குறாரு, உன்னைய இந்த காவல்துறை ஏதாவது துன்பப்படுத்துச்சா, உன்னை துயரப்படுத்துச்சா அப்படிங்கும்போது அவள் சொல்கிறா, என்னை வந்து மற்ற கருப்பின பெண்கள் பட்ட அளவுக்கு என்னை அவங்க வந்து துன்பப்படுத்தலை, ஆனால் அவர்கள் கையில் இருக்கும், உங்கள் காவல்துறையின் கையில் இருக்கும் லத்திகளுக்கு விந்தனு பாய்ச்சும் சக்தி இருந்தால் நான் இந்நேரம் கருவுற்றிருப்பேன் அப்படின்னு ஒரு இது. அது போட்ட அப்படியே அவளை உடச்சிருச்சு, என்னடா இது கவிதை, அப்படியே இங்கே சும்மா இந்த சின்ன இடுப்பு இது கரண்டு கண்ணில் கரண்ட் எடுக்கிறேன் இப்படியே தான் உட்காந்துருக்கேன் நம்ம கவிஞருக்குலாம். அது பாட்டி அப்படியே ஒரு செகண்டு நம்மளால் அதை விட்டு மீளே முடியல. அது இன்னைக்கு வரைக்கும் எனக்குல போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு, இந்த மாதிரி ஒரு கவிதை நம்மளால் எழுதிட முடியாதா, இந்த மாதிரி ஒரு கவிதை எழுதிட முடியாதான்னு ஒவ்வொரு நாளும் யோசிச்சு அதுக்கேற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இது வந்து ஒரு வடிவம். எப்படின்னா அதிகாரத்துக்கிட்ட அவனோட மனசாட்சியை உழுக்கிறது, அவனை ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கக்கூடிய வடிவம் அப்படி ஒன்று. அந்த மாதிரி தமிழில் பார்க்குறேன். தமிழில் பார்த்தா நம்மளால ஃபுல்லாக சும்மா துதிப்பாடுறதுல தான் இருக்காங்க. அன்னைக்கு சங்ககாலத்திலேருந்து இன்றைக்கி சமகால கவிஞர்கள், அன்னைக்கு அரசனையும் கவிஞனையும் அரசனையும் பெண்களையும் காதலையும் இப்படியே துதிப்பாடிக்கிட்டே காலத்தை ஓட்டிட்டான். இன்றைக்கி இருக்கவங்களாம் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதி கவியரங்கத்தை துதிப்பாடிக்கிட்டே இருக்காங்க, மக்களுக்கு யாருமே பாடவே இல்லை. அப்போ அதுக்கு ஈக்குவலாக என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தா, கடைசியாக மனுசங்கடா அரியலூர் மாவட்டத்தில் குளப்பாடி அப்படின்ற கிராமத்தில் ஐயாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தாழ்த்தப்பட்ட சிறுவர்கள் வந்து ஒரு மிராசிதாரோட கிணத்துல போய் குளிச்சதுக்காக உள்ளுக மின்சாரம் வச்சு கொண்டுட்டாங்க. அப்போ இன்குலா அப்படின்றவர், மனுசங்கடா நாங்கள் மனுசங்கடா அப்படின்ட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக, அங்கே அந்த கருப்பின பெண்ணோட கவிதை அப்படின்னா மனசாட்சியை உழுக்கிறது, அவனை வந்து குற்றநோச்சியை ஆட்படுத்துறது, இங்கே அப்படின்னா திருப்பி அடிக்கிறாப்புல, இங்கே சும்மா சமரசத்துக்குலாம் வேலையில்லை. அந்த இதை நான் மற்றவங்க வாசி, அவங்க போல நாவல் சொன்னாங்க, கதையாக மைண்டில் இருக்கேன், நான் கவிதைக்காக கொஞ்சம் வாசி தான் ஆகணும், 20 நிமிஷம் டயம் இருக்குது, கொஞ்சம் அதனால் பொறுத்துருங்க. மனுஷக்கடை ஆரம்பிக்கிறாப்புல அப்படியே சட்டையை அப்படியே காலர் தான் பிடிப்பாப்புல, இங்கே சும்மா அப்படி இந்த மற்ற கவிஞர்கள் மாதிரி இப்படி நடிச்சுட்டு ஏமாந்துட்டு சமரசம் பண்ணிட்டுலாம் போல, எங்களோட மானம் என்ன தெருவில் கிடக்கா, அந்த குளப்பாடி இஷ்யூக்காக அவர் எழுதினது, எங்களோட மானம் என்ன தெருவில் கிடக்கா, உங்கள் இழுப்புக்கெல்லாம் பணிகிறது எங்களின் கணக்கா, உங்களோட முதுகெல்லாம் இரும்புல தோலா, நாங்கள் ஊடு புகுந்தா உங்கள் மானம் கிழிஞ்சு போகாதா, மனுஷங்கடா டேய் அப்படின்றாப்புல, மனுஷங்கடா டே மனுஷங்கடா, உன்னை போல அவனை போல எட்டு சானு உசரமுள்ள மனுஷங்கடா, இவர் கெஞ்சல இங்க மனுஷன் சொல்றதுக்கு இங்க போராட வேண்டியா இருக்கு, உன்ன மாதிரி நானும் மனுஷன்டா அப்படின்னு, உன்னை போல அவனை போல எட்டு சானு உசரமுள்ள மனுஷங்கடா, டே மனுஷங்கடா, உங்க தலைவன் பிறந்த நாள் போஸ்டர் ஒட்டவும், உங்க தலைவன் பிறந்த நாள் போஸ்டர் ஒட்டவும், உங்க ஊர்வலத்துல தரும அடிய வாங்கி கட்டவும், எங்க முதுகு நீங்க ஏறும் ஏணியாகவும், நாங்க இருந்தபடியே இருக்கணுமா காலம் பூராவும், சதையும் எலும்பு நீங்க வச்ச தீயில் வேகுதே, சதையும் எலும்பு நீங்க வச்ச தீயில் வேகுதே, உங்க சர்க்காரும் கோட்டு மதிலே என்ன ஊத்துதே, எதை எதையோ சலுகைன்னு அறிவிக்கிறீங்க, நாங்க எரியும் போது எவமசிர புடுங்க போனீங்க அப்படின்றாப்புல, நாங்க எரியும் போது எவமசிர புடுங்க போனீங்க, கிணத்து தண்ணியும் சாதி அளவை எழுதி காட்டுமா, எங்க குழந்தைக்கெல்லாம் உங்க சாதி விவரம் எட்டுமா, குளப்பாடி கிணத்து தண்ணி புள்ளைய சுட்டது எங்க புள்ளைய சுட்டது,
ஆண்டைகளின் சட்டம் எந்த மிராசை, ஆண்டைகளின் சட்டம் எந்த மிராசை தொட்டது, எந்த மிராசை தொட்டது, மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா, இந்த கணக்கை தீக்க வந்த மனுஷங்கடா, உங்க கட்டையெல்லாம் வெட்டி எறியும் மனுஷங்கடா அப்படின்னு இது ஒண்ணு. இந்த பிரச்சனை இப்படி வந்துச்சு, எங்களை கொண்டு விட்டாங்க, வச்சுட்டாங்க, தண்ணிக்குல போட்டு அமைக்கி விட்டாங்க, கரண்டை வச்சுட்டாங்க, அப்படியே அவரை இங்கே போகலை, திரும்ப இருக்கணும்ல உசுப்புறாப்புல திருப்பி. அதே மாதிரி இன்னைக்கு காலசூழலில் இந்த ராஜராஜ சோழன் வந்து ஒரு முக்கியமான கச்சா பொருளாகவும் அவரை வந்து வியாபார பொருளாக தான் பார்த்துட்ருக்காங்க. யார் அவர், வன்னியரா, கல்லரா, பறையரா, இவரா, இதிலே இப்போ காலம் ஓட்டியிருக்கேன். ஆனால் இங்கே வீட்டில் ரேஷ அரிசி கஞ்சி வாங்கிட்டு கஞ்சிக்கு இங்கே வழி இல்லாமல் இருக்கும்போது அவர் என்ன சயின் கண்டுபிடிக்கல, இங்கே பெரிய ஆய்வு போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் அன்னைக்கு எழுதுறாப்புல எப்படின்னா, ராஜராஜ சோழனுக்கு அவர் எழுதுறாரு, கவிஞர்கள் அவர் ஒரு விசித்திரமான மாறுபட்ட கவிஞராக முதல்ல சொல்ல மறந்துட்டு, இது வந்து ஒவ்வொரு புள்ளாக இந்த புக்கு. இந்த கவிஞர் என்ன சொல்கிறாப்புலனா, ராஜராஜ சோழனை பற்றி சொல்கிறாப்புல, கடந்த 1000 ஆண்டுகளை அப்படி ஒன்றும் கை கழுவ முடியாது, கடந்த 1000 ஆண்டுகளை அப்படி ஒன்றும் கை கழுவ முடியாது. மகுடங்கள் துருப்பிடித்திருக்கலாம், உறைவாள்கள் முனை முறிந்திருக்கலாம், சபத்தலைவர்கள் திருவுல தேர்வு செய்யும் குடங்கள், சபத்தலைவர்கள் திருவுல தேர்வு செய்யும் குடங்கள் ஓவாயாய் உடைந்திருக்கலாம். குடவோலை முறை சொல்றாப்புல, சபத்தலைவர்கள் திருவுல தேர்வு செய்யும் குடங்கள் ஓவாயாய் உடைந்திருக்கலாம், ஓடைகள் செல்லரித்திருக்கலாம், தஞ்சையிலிருந்து காந்தலூர் செல்லும் சாலைகளில் குளம்படிகள் கேட்காமல் இருக்கலாம். இன்னைக்கு 1000 வருஷத்தை கடந்துட முடியாது, இன்னும் அங்கே போன அந்த குதிரை படியெல்லாம் கேட்காம இருந்திருக்கலாம். குதிரையின் குழம்ப சொல்றாப்புல, தஞ்சையிலிருந்து காந்தலூர் செல்லும் சாலைகளில் குளம்படிகள் கேட்காதிருக்கலாம், அலைமோதும் துறைதோறும் புலிக்கொடிகள் புரளாது இருக்கலாம். துறைமுகங்களில் சொல்றாப்புல, ஆனால் புள்ளாம் பெரிய ராஜராஜ சோழன் படைய கட்டின, அங்கே கட்டின, இங்கே போன வந்தேன்ல, அலைமோதும் துறைதோறும் புலிக்கொடிகள் புரளாது இருக்கலாம், இருந்தாலும் கடந்த 1000 ஆண்டுகளை அப்படி ஒன்றும் கை கழுவ முடியாது. இப்படி இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம், அதுக்காக நம்ம கடந்துட்டு போயிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. 1000 ஆண்டுகள் ஒடுங்கி கிடந்த பெருமூச்சும் கண்ணூரும் என்னுள் பீரிடுகின்றன, 1000 ஆண்டுகள் ஒடுங்கி கிடந்த பெருமூச்சும் கண்ணீரும் என்னுள் பீரிடுகின்றன, 1000 ஆண்டு மூத்த என் தங்கையின் காலில் கட்டிய சதங்கை இந்த பெரிய கோயில் முற்றத்தில் அழுது கொண்டே இருக்கிறது. இன்னும் அந்த பொட்டு கட்டி விடுறது, இந்த பரத்தை நாட்டியம், இந்த இதுபோலாம் அவர் பெரிய அக்கப்போரை கூட்டியிருக்காங்க. அந்த ஆளு ராஜராஜன் சொல்லிவிட்டு தமிழ் இருக்க ராஜான்ட்டு இல்லை இருக்கு, இருக்கலே பெரிய சனாதன அடிமை அவந்தே இருந்திருக்கேன். 1000 ஆண்டு மூத்த என் தங்கையின் காலில் கட்டிய சதங்கை இந்த பெரிய கோயில் முற்றத்தில் அழுது கொண்டிருக்கிறது. இன்னும் இதனுடைய ஒவ்வொரு கண்ணிலும் என் சகோதரன் தசைகள் பிதியும் கொண்டிருக்கின்றன அப்படின்றார். இங்கே தான் அந்த ஒரு கம்யூனிச பார்வை இருக்குது. அந்த தொழிலாளியை நம்ம அப்படியே இன்னைக்கு வரைக்கும் பிரம்மா அப்படியே பார்த்துருக்கோம், தஞ்சை பெரிய கோயில், அவ்வளோ பெரிய கோயில். ஆனால் அதில் அவர் நம்ம அப்படியே பிரமிச்சுக்கிட்டு இருக்க காலத்தில் அவர் என்ன பார்க்குறாப்புல, இதனுடைய ஒவ்வொரு கண்ணிலும் என் சகோதரன் தசைகள் பிதுங்கி கொண்டிருக்கின்றன அப்படின்றாப்புல. அவருக்கு அதை பார்க்கும்போது அதில் சிற்ப வேலைப்பாடு, இவ்வளோ பெரிய கல்லை எங்கேருந்து கொண்டு வந்தேன், அந்த ஆய்வுக்கு போல, இதை நிப்பாட்டுறதுக்கு எத்தனை பேரோட ரத்தம் சிந்திருப்பேன், எத்தனை பேரோட சதைகள் இதில் பிஞ்சிருக்கேன் அப்படின்றா, இதில் பல பேர் செத்துருப்பேன் சொல்கிறாப்புல, இதனுடைய ஒவ்வொரு கண்ணிலும் என் சகோதரன் தசைகள் பிதுங்கி கொண்டிருக்கின்றன, வல்லாங்கு செய்யப்பட்டு பிறந்து கொண்டிருக்கும் நான் கூசி நிற்கிறேன். வல்லாங்கு வன்புணர்ச்சி, வல்லாங்கு செய்யப்பட்டு பிறந்து கொண்டிருக்கும் நான் கூசி நிற்கிறேன், அடிமை சூடு பொறிக்கப்பட்ட என் முதுகு புண் இன்னும் மாறவில்லை. சோழர் காலத்தில் இது நடந்திருக்கு, அடிமை சூடு பொறிக்கப்பட்ட என் முதுகு புண் இன்னும் மாறவில்லை, இதன் வெளிகொள்ளா பிரம்மாண்டத்தின் கீழ் சிறிய சிறிய தேசங்கள் சிதறி கிடக்கின்றன. வெளிகொள்ளா பிரம்மாண்டத்தின் கீழ் நம்ம கண்ண அது எக்ஸ்ட்ரீமா இருக்கு, அவ்வளவு பெரிய கட்டுறம். இதன் வெளிகொள்ளா பிரம்மாண்டத்தின் கீழ் சிறிய சிறிய தேசங்கள் சிதறி கிடக்கின்றன, அடைக்கப்பட்ட நமது பெருமூச்சு பற்றி கொள்ளட்டும் சொல்லிட்டாப்ல, அதுக்கடுத்து வர்றாப்புல ஏரியாக்குல, அடைக்கப்பட்ட நமது பெருமூச்சு பற்றி கொள்ளட்டும், தேவடியாளாக்கப்பட்ட நம் தாய்மார்களின் ஒவ்வொரு மார்பகமும் பந்தங்களாய் மூலட்டும் அப்படின்றான். தீப்பந்தமாக மாறட்டும்ன்றான். தேவடியால் ஆக்கப்பட்ட நம் தாய்மை காலத்தில் ரொம்ப கொடூரமாக நடந்தது. தேவடியால் ஆக்கப்பட்ட நம் தாய்மார்களின் ஒவ்வொரு மார்பகமும் பந்தங்களால் மூலட்டும், நமது ஓங்காரம் ஓதப்படும் தேவாரங்களை மிஞ்சி உறங்கும் அடிமைகளின் செவிப்பறையை கிழிக்கட்டும் அப்படின்றாப்புல. நமது ஓங்காரம் ஓதப்படும் தேவாரங்களை மிஞ்சி உறங்கும் அடிமைகளின் செவிப்பறையை கிழிக்கட்டும், மகுடங்களின் மாயையில் மக்களை மூடும் சூனியக்காரர்களும் சூனியக்காரிகளும் சாம்பலாகட்டும் உண்மையின் சரித்திர விழிப்பில் அப்புடின்னு அது நிறைய இருக்கு. நான் கொஞ்சம் சின்ன சின்ன இதாக முடிச்சுட்டு வர்றேன். அதுக்கடுத்து அப்படியே பார்த்தா போராட்டம் அப்படின்னு எழுதுறாப்புல, இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் ஒரு கவிஞரை, இப்போ கவிஞராக இருக்கோம்னா சும்மா திரும்ப திரும்ப அதே போட்டது நிலா வானாம் பூமி, இன்னும் சில பேருக்கு தன்னோட எழுத்து ஆளுமையை காமிக்கிறோம்னு என்னதான் சொல்கிறாருனே தெரியாது. ஆனால் அதுதான் கொண்டாடப்படக்கூடிய கவிஞராக இருப்பாங்க, என்னதான் இந்த சமூகத்தை சொல்ல வர்ற அந்த அன்னைக்கு கவிஞன் நானும் ஐயாவும் வாசிச்சிருக்கல ஒரு ஒரு பிரபல கவிஞரை ஒன்று எடுத்து பார்க்குறேன்.
எதுவுமே இல்லை. அவர் காலை சூரியனை பார்க்குறாப்புலையா, அந்த அதை ஒவ்வொரு பாணியில் பார்க்குறாப்புல, அந்த அந்த சிதறி கிடக்கலாம் சூரியனும் அந்த பருதி புணர்ந்த விந்துக்கள் மாதிரி தெரியுது வைக்கிது. நீ இதை வச்சு என்னையா சொல்ல வர்ற அப்படின்னே தெரில. ஆனால் நம்மளால் சொல்கிறாப்புல கவிஞன்றதுக்கு இதுதான், இதுதான் மக்களுக்கான கவிஞர். அதனால தான் கொண்டாடப்பட்டான். போராட்டம் அப்படின்னு 170 எதற்காக இன்குலா போரா எப்படின்னா, வருமான வரித்துறை மனமகிழ் மன்றத்தில் கவியரங்க ஒரு கவியரங்கத்தில் பாடியிருக்காப்புல, அதை அந்த புத்தகத்தில் பதிவிட்டிருக்காப்புல, எதற்காக இன்குலா போராட்டத்தை எழுதுகிறாய், அவங்க நண்பர் கேட்குறாப்புல, எதற்காக இன்குலா போராட்டத்தை எழுதுகிறாய், காதலிக்கும் வயதை கடந்து விட்டாயா, அரட்டை எடுத்து சிரிக்காதபடிக்கு எந்திரமாக ஆகி போனாய், பார் விடிய காலை திரையில் எத்தனை மகிழ்ச்சி சித்திரங்கள், பார் விடிய காலை திரையில் எத்தனை மகிழ்ச்சி சித்திரங்கள், காக்கா என்றும் கீச் கீச் என்றும் காலை உனக்கு இசைக்கவில்லையா, உன் சட்டை காயும் கொடி கயிற்றில் சிட்டுக்கள் புணர்வதை பார்க்கவில்லையா அப்படின்றாப்புல, வீட்டு கொடிக்கு வரல, உன் சட்டை காயும் கொடிக்கயிற்றில் சிட்டுக்கள் புணர்வதை பார்க்கவில்லையா, மார்கழி காலையில், இது ரொம்ப முக்கியமானது, மார்கழி காலையில் வரைந்த கோலங்களில் கோலங்களின் மூலைகளில் கொழுவைத்த பரங்கி பூக்களில் பக்கத்து வீட்டு மாலதியின் விரல் சிவந்ததையும் முகம் மலர்ந்ததையும் பார்த்து ரசிக்காமலா படுத்துறங்கினா இன்குலாப், போ இன்குலாப், வாழ்க்கை என்பது காதலின் கடிதம், போ இன்குலாப், வாழ்க்கை என்பது காதலின் கடிதம், புன்னகை அதன் கையெழுத்து. நண்பன் சொன்னான் இப்படி சொல்லிட்டாப்புல, திரும்ப நம்மால் பதிலளிக்கிறவருங்க ஏன்னா கவிஞர், நண்பா விடிய காலை என்பது ரம்ய மனதான், நண்பா விடிய காலை அழகானதே நண்பா, விடிய காலை என்பது ரம்ய மனதான், உறக்கத்தில் இசைக்கும் கனவு குயில்களை கொசுக்களின் ரீங்காரம் துரத்தாமல் இருந்தால் விடிய காலை என்பது ரம்ய மனதுதான், உறக்கத்தில் இசைக்கும் கனவு குயில்களை கொசுக்களின் ரீங்காரம் துரத்தாமல் இருந்தால் விடிய காலை என்பது ரம்ய மனதுதான், இன்று என் விடிய காலை குடங்கள் உருள்வதிலும் குரல்கள் தடிப்பதிலும் எனக்கு பூபாலம் இசைத்தது அப்படின்றாப்புல, தண்ணி குடிக்க இந்த சண்டைகின்ற எனக்கு சச்சரவாதே இருக்கு, இரவு அங்கே ஏற்கனவே கேட்டாப்புல, உன் வீட்டு கொடிக்கோத்தில் கிளியெல்லாம் கொஞ்சிட்டு இருக்க, அதெல்லாம் நீ ஏன் பார்த்து ரசிக்க மாட்டேங்குலா, உனக்கு என்ன வயசாகி போச்சா அப்படி பண்ணுறதுக்கு பதில் சொல்கிறாப்புல, இரவே துவைத்து உலர போட்ட உருப்படியான என் ஒரே சட்டை மீது கொஞ்சிய சிட்டுகள் எச்சமிடாது இருந்திருந்தால் அந்த காதல் விளையாட்டில் இன்னும் லைத்திருப்பேன், அந்த கிளியில் பார்த்து கெஞ்சிருப்பேன், ஒரே சட்டை தான் இருக்குது துவச்சி போட்டு அதில் எச்சமிட்டு போயிருச்சு, திரும்ப வர்றாப்புல அந்த கோலம் போகிற பொண்ணை ரசிக்க மாட்டேன்றதுக்கு பதில் சொல்கிறாப்புல, ஒரு நாள் பரங்கி பூவினும் பெரிதான பாவாடை கிளிசலை, ஒரு நாள் பரங்கி பூவினும் பெரிதான பாவாடை கிளிசலை கோலம் போட்ட மாலதி என்னை கண்டு கூசி மறைத்தாலே அதன் பின் பரங்கி பூவும் சிவந்த விரலும் மலர்ந்த முகமும் ரசனைக்கு உகந்த காட்சிகளாக இல்லைன்ற, இதுதான் கவிங்க இந்த மாதிரி அடிக்கடி. ஐயா 20 நிமிஷம் தயாரிக்க எல்லாம் என்ன பார்க்கவும் முடிக்க சொல்லலன்னு தெரில, இன்னும் ஒரு 4 கவிதைகளை மட்டும் சுட்டி காட்டிட்டு சரி, அதே இல்லை சொல்கிறாப்புல, நான் ஏன் போராடுற காரணத்துக்கெல்லாம் சொல்கிறாப்புல, அதில் ஒரு ஒரு வரி ரொம்ப முக்கியமானது, என் மனைவி கல்லில் அரிசி பிறக்கிறா அப்படின்றாப்புல, ரேஷங்களில் அரிசி வாங்கிடுறாரான் ஒரு கவிங்க, என் மனைவி கல்லில் தான் அரிசி பிறக்க, அரிசியில் கல் பிறக்கலை, இந்த மாதிரி அது ரொம்ப லென்த்தாக போகும், அடுத்தடுத்த இதுக்கு போகிறேன். அதுக்கடுத்து போராட்டம் தொழிலாளர்கள், ஒரு பெரிய ஒரு கம்யூனிஸ்ட்வாதியாக, ஏன்னா அவர் பேர் இன்குலாப்பு, பகத்சிங் கடைசியாக முழங்கின முழக்கம் இன்குலாப்பு, தன்னோட 2வது பையனுக்கு வச்சிருக்காப்புல இன்குலாப்புன்னு, அதுக்கடுத்து அவங்க பேராசிரியர் ஏதோ ஒரு புத்தகம் முதல் கவிதை வெளியிடும்போது உன்னோட பேர் புனை பெயர் வச்சுக்காப்புங்கும்போது இன்குலாப்பு பையன் பேரே வச்சுக்காப்புன்னு வச்சது தான் இன்குலாப்பு. நல்ல ஒரு கம்யூனிஸ்ட பார்வை, இந்த தொழிலாளர் இந்த மக்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி, இந்த தொழிலாளர் வர்க்கத்தை பற்றி அவ்வளோ பேசுகிறாப்புல, அதில் தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதை பற்றி அவர் சொல்கிறாப்புல. ஃபஸ்ட்டு அவர் பார்க்குறாப்புல, நான் இந்த ஒன்று சொன்னில சூரியன் எப்படி எப்படி பார்த்தார் வச்சார், அது மக்கள் இதுவரை அதே மாதிரி ஒரு பார்வை பார்க்குறாப்புல, அது எப்படி பார்க்குறாப்புல அப்படின்னா, தொழிலாளியை பார்க்குறாப்புல, இரவு நீக்கிறோ தொழிலாளி மேனியில், கருப்ப கருத்து இருக்கான் நீக்குறான்னு, நம்ம இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிய, இரவு நீக்கிறோ தொழிலாளி மேனியில் அரும்பும் நட்சத்திர வேர்வை துளிகளை பூமி தனது கிழக்கு கரத்தால் எடுத்து, பூமி தனது கிழக்கு கரத்தால் எடுத்து சிவப்பு துவாலையால் துடைத்து விடும் நேரம் வரை தொழிலாளனே, என் தொழிலாளனே, என் மூளை அச்சகத்தில் பதிப்பிக்கப்படுகிற பாட்டு வரிகள் உன் பார்வைக்கு வந்து கொண்டே இருக்குன்றாப்புல, தொடர்ந்து உனக்கான விடுதலை என்ன கிடைக்குதோ அதுவரை நான் எழுதிக்கிட்டே இருக்கின்றா அப்படின்னு சொல்லிட்டாப்புல, அதில் வர்றாப்புல தொழிலாளி சொல்றாப்புல, உலர்ந்து கிடக்கும் உலகின் கருப்பை, உலர்ந்து கிடக்கும் உலகின் கருப்பை ஈரமானது உன் வேர்வையால் தான்றார். சும்மா இது எதுவுமே முன்னேற்றமே இல்லாமல் எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லாமல் இருந்துச்சு இந்த மண்ணு, உலர்ந்து கிடக்கும் உலகின் கருப்பை ஈரமானது உன் வேர்வையால் தான், அதன் மணிவயிறு வாய்த்த நாகரிகங்கள் உனது தொடுகையில் உயிர்த்த குழந்தைகள் அப்படின்னு தொழிலாளர்களை ஒரு இது சொல்லிட்டு வர்றாப்புல,
இந்தியாவுக்கு. இங்கு ஒரு கொடிமரம் மாற்றும் ஏமாற்று நாடகம், இங்கு ஒரு கொடிமரம் மாற்றும் ஏமாற்று நாடகம் விடுதலை என்ற பெயரில் அரங்கேற்றம் கண்டது. உனக்கு விடுதலையே கிடைக்கல, சும்மா கொடி அவன் பிரிட்டிஷ்காரன் போயிட்டு உன் கொடியை தான் ஏத்திருக்க வச்சிருக்கேன், இது வெறும் நாடகம் தான்டா, அவனை ஏமாத்திரான், உன ஏமாத்திரான். உன் வாய்க்கு பூட்டும் உன் கைக்கும் ஓட்டுமாய் ஜனநாயகம் உன்னை தரிசனம் தந்தது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகமாக இருக்குன்றார். உன் வாய்க்கு போட்டு நீ எதுவுமே பேசக்கூடாது, போட்டால் குண்டாசில போட்டுடும், அதில் போட்டுடும், இதில் போட்டுடும், நீ எதுவுமே வாயை தரக்கூடாது. உன் கைக்கு ஓட்டுமாய் ஜனநாயகம் உனக்கு தரிசனம் தந்தது. கடமையை செய் வராப்புல, கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்ற கீதத்தை, கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்ற கீதத்தால் எத்தனை காலம் நீ ஏமாற்றப்படும். இங்கே இங்கே அந்த ஒரு இது இருக்கு, செய்யும் தொல்லே தெய்வம், யாருக்கு தெய்வம்ன்ற இருக்கு. நான் மலை மல்லிட்டிருக்கேன், எனக்கு தெய்வம் ஆகுமா? அது முடியாது. செய்யும் தொல்லே தெய்வம் அப்படிங்கிறது கடமையை செய், எங்கே கடமை என்ன கடைசி தொண்டுலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதா. கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்ற கீதத்தால் என்ன பகவத் கீதை சொல்றாப்புல, எத்தனை காலம் நீ ஏமாற்றப்படுவாய்? தங்கநாமம் உள்ள பசும்புல் வெளிகளில், புலரும் சூரியன் தங்க ரேகைகளில், உலா வருபவர்கள் உபதேசம் செய்கிறார்கள், உழையுங்கள், உழைத்தால் உயர்வீர்கள் அப்படின்றாங்க. யார் உனக்கு அட்வைஸ் பண்றானா? பங்களாமும் உள்ள பசும்புல் வெளிகளில், புலரும் சூரியனின் தங்க ரேகைகள், இந்த காலில் வாக்கிங் போயிட்டு இது பண்ணியிருக்காங்கல்ல வேறைய பார்க்காம, புலரும் சூரியன் தங்க ரேகைகளில் உலா வருபவர்கள் உபதேசம் செய்கிறார்கள், உழையுங்கள், உழைத்தால் உயர்வீர்கள். வீண் உழையுங்கள், உழைத்தால் உயர்வீர்கள். என்றைக்குதான் நீ உழைப்பதை மறைந்தாய்? கண்ணீருக்கு வேர்வையை கல்யாணம் செய்து வைக்கும் கவுனிய, கண்ணீருக்கு வியர்வையை கல்யாணம் செய்து வைக்கும் உடமை வர்க்கத்தின் புரோகித கூட்டம் கடமை என்ற மந்திரம் ஓடுகிறது. விழித்துக் கொள்கிற வேர்வை துளிகளோ கண்ணீரை விவாகரத்து செய்துவிட்டு ரத்தத்தின் கைகளில் விடுதலை காண்கிறது. படைப்பு தொழில் செய்யும் பாட்டாளி வர்க்கமே, அரைக்கோள் உர்ராப்புல, படைப்பு தொழில் செய்யும் பாட்டாளி வர்க்கமே, உனது லட்சியம் உன்னதமானது. ஆயிரம் இயந்திரங்களை இயக்கும் உன் கைகள் அரசியல் இயந்திரத்தை இயக்கும் ஓசைதான் பூமிக்கு நீ தரும் பூபால ராகம் அப்படின்னு சொல்றாரு. இதுல இது ஃபுல்லா பெரிய பெரிய கவிதை, நான் இதுல குறிப்பிட்டு சிறு சிறிதாக தான் இது பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு கவிதையோட முடிச்சுக்கலன்னா ஒரு ரெண்டு கவிதை வாசிக்கிறீங்க. ஆட்சி அதிகாரம் சாதிய கொடுமைகள் 180. இது ஒரு ரொம்ப முக்கியமான கவிதை. சாதிய மக்கள் இலக்கிய கழகம் நடத்திய தாழ்த்தப்பட்டோர் மீது நடத்தும் ஒடுக்குமுறைக்கு எதிர்ப்பு கவியரங்கில் பாடியிருக்காப்புல, நெருப்பு கோலம் அப்படின்ற தலைப்பு. பிருஷ்டங்களிலும் கட்டை விரல்களிலும் சொட்டிய இரத்த துளிகள், பிருஷ்டங்களிலும் கட்டை விரல்களிலும் சொட்டிய இரத்த துளிகள் பிரயாணம் செய்யும் இதிகாசங்களில் படிந்து கிடக்கின்றன. போதியின் குளிர்ந்த நிழலில், போதி மரத்தை சொல்றாப்புல, போதியின் குளிர்ந்த நிழலில், பௌத்த வாழ்ந்த புத்தர் வாழ்ந்த காலகட்டத்தில் சொல்ல, போதியின் குளிர்ந்த நிழலில் அகிம்சை போதனை நடந்த நாட்களிலும் சாதியில் தாழ்ந்த எங்களை சுட்டத்தி சற்றும் தனியந்ததாய் சரித்திரம் இல்லை. புத்தர் வாழ்ந்த காலத்திலையும் சரி, அதுக்கடுத்து அகிம்சை போதனை நடந்த காந்தி இந்தி எல்லாம் அகிம்சை தான் ஒரே வள்ளி அப்படின்னு சொன்ன காலத்திலையும் சரி, போதியின் குளிர்ந்த நிழலில் அகிம்சை போதனை நடந்த நாட்களிலும் சாதியில் தாழ்ந்த எங்களை சுட்டத்தி சற்றும் தனிந்ததாய் சரித்திரம் இல்லை. குட்டை மாட்டின் கால்களும் சாணிப்பால் குடித்த வாய்களுமாய் நாங்கள் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் மானுட சருகாய் மிதிபட்டோம். குட்டை மாட்டின் கால்களும் சாணிப்பால் குடித்த வாய்களுமாய் நாங்கள் எத்தனை ஆயிரம் ஆண்டு காலம் மானுட சருகாய் மிதிபட்டோம். சூரியனே நாள்தோறும் முதுகில் சுமந்து வந்தோம், வேர்வை இலைகளால் பூமியின் நிர்வாணத்தை மறைத்தோம். ரொம்ப முக்கியமான ஆக சிறந்த இது. சூரியனை நாள்தோறும் முதுகில் சுமந்து வந்தோம். அல்ல என்ன சொல்ல வர்றாப்புலன்னா, காலையில சூரியன் கிளம்பி வர அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் தான் களத்துக்கு வர்றோம் வேலை பார்க்கறதுக்குன்னு சொல்ல வர்றாரு. சூரியனை நாள்தோறும் முதுகில் சுமந்து வந்தோம், வேர்வை இலைகளால் பூமியின் நிர்வாணத்தை மறைத்தோம் அப்படின்னா, நான் உழைச்சனால தான் இங்கே பசுமை கிசுமை எல்லாமே இங்கே என்னால் தான் வந்து என்னோட வேர்வை சிந்தனால்தான் நிர்வாணமாக இருந்த பூமியை நான் தான் அதை மானத்தை காத்தோம், நீ தானே நாங்கள் தான் மானத்தை காத்தோம்னு சொல்கிறாரு. வேர்வை இலைகளால் பூமியின் நிர்வாணத்தை மறைத்தோம், இருந்தும் மிஞ்சாத உலக்கு அரிசியோடு மிஞ்சியது கோவணம் தான். இவ்வளவு பண்ணிட்டு முப்போகம் உழைச்சி எனக்கு ஃபுல்லாக கொடுத்துப்பட்டு கடைசியாக இருந்தது முழுக்க முழுக்க உழைச்சிப்பட்டு மிஞ்சியது கோவணம் தான். அதுக்கடுத்து ரொம்ப அற்புதமான ஒரு வரி சொல்றாப்புல, எந்த உழுகாலை கன்றும் எருது கலப்பில போட்டுறது, எந்த உழுகாலை கன்றும் பூமியில் கால் ஊன்றும் போதே மூக்கணாங்கயிரோடு பிறப்பதில்லை. எந்த உழுகாலை கன்றும் மூக்கணாங்கயிறு அது கட்டுப்படுத்தக்கூடியது, எந்த உழுகாலை கன்றும் பூமியில் கால் ஊன்றும் போதே மூக்கணாங்கயிரோடு பிறப்பதில்லை. ஆனால் தாயின் கர்ப்பத்தில் நாங்கள் சனித்த போதே
நீங்கள் பின்னிய சாதி கயிறு ஒரு கொப்புள் கொடிக்கு முந்தி எங்கள் கழுத்தை சுற்றியது அப்படின்றாப்புல. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் தீர்மானிச்சிட்டேன் நான் உனக்கு அடிமையாக தான் இருக்கணும், நீ இந்த சாதிக்கிலே தான் வரணும். நான் நான் இந்த உலகத்தை பார்க்கல, நான் என்ன எங்கள் அம்மா அம்மாவை பார்க்கல, இந்த மண் எப்படி இருக்கு, இந்த காற்று எப்படி இருக்கு, இந்த சூரியன், இந்த வானம், நான் எதையுமே பார்க்கல. ஆனால் எனக்கே தெரியாமல் நீ தீர்மானிச்சிட்டேன், நான் பிறந்து வரலே நீ அடிமை அப்படின்னு தீர்மானிச்சிட்டேன். நாங்கள் இறக்குமதி செய்யப்படாத இந்திய நீக்குறக்கள், வெள்ளை செல்வங்கள் கருப்பு ரத்தத்தால் வீங்கியது போலவே, நாங்கள் இறக்குமதி செய்யப்படாத இந்திய நீக்குறக்கள் வெள்ளை செல்வங்கள் கருப்பு ரத்தத்தால் வீங்கியது போலவே கோயில்களும் கோட்டைகளும் எங்கள் குருதியில் தான் கொப்பளித்தன. கண்ணீரால் மட்டுமல்ல, இரத்தத்தாலும் இறந்த காலங்களில் ஈரம் பிடிந்தது. கண்ணீரால் மட்டுமல்ல, எங்கள் இரத்தத்தாலும் இறந்த காலங்களில் ஈரம் பிடிந்தது. கழக வரலாற்றை கடந்தவர்கள் நாங்கள், கழக வரலாற்றை கடந்தவர்கள் நாங்கள். செருப்பணிந்து கொண்டு தெருவில் வராத என்று சொல்லுகிறவனின் தோரை உரித்தே செருப்பாக்கி மாட்டி திமுநடை போடுவோம். செருப்பணிந்து கொண்டு தெருவில் வராதே என்று சொல்லுகின்றவனின் தோலை உறுத்தே, அங்கேதான் அந்த திமுறை அங்கே அவர் காமிக்கிறாப்ல, செருப்பணிந்து கொண்டு தெருவில் வராதே என்று சொல்லுகிறவனின் தோலை உரித்தே செருப்பாக்கி மாட்டி திமுநடை போடுவோம்ன்றாப்ல. சுரண்டும் வர்க்கங்கள் காணும் சொப்பனங்களில் கூட கலக கொடி பிடித்து எங்கள் கைகள் உயர்ந்து வரும். அழுது புலம்ப மாட்டோம், ஆயிரம் அடக்குமுறை வரினும் எதிர்த்து நிற்கிறோம், இனி ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கே அப்படின்னு இந்த கவிதை முடியுது. இல்லை நீங்கள் உங்கள் எந்த ரியாக்ஷனுமே இருக்காமல் ஒருவேளை நம்ம பேசுகிற பிடிக்காமல் திரும்ப உட்காந்துருக்காங்கள, ஏன்னா உங்களோட மன ஓட்டம் என்னவா இருக்குன்னு தெரியல. நான் வாடிக்க சும்மா போட்டுக்கிட்டு வேணா போட்டு சத்தத்துருக்கேன், நீங்கள் நினச்சிடாதியா? இல்லை இதுக்கடுத்து ரெண்டு பேர் தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மதியானம் நம்ம பேசியிருக்கலாம். இன்னும் இவர் பே ஐயா சரி, இன்னும் ஒரு ரெண்டு கவிதைண்ண, சரி இன்னும் ஒரு ரெண்டு ஐயா அந்த முடிஞ்சுங்க, சரி உங்களுக்காக நான் முடிச்சு விட்டுறேன். அதுக்கடுத்து நாங்கள் எப்போ நான் பேசுவோம், சரி ஒன்றே ஒன்று, சேரி குமாரி அப்படின்னு ஒரு கவிதை, ஆ சரி ஒரே கவிதையில் முடிச்சிடும். நம்ம எழுதின கவிதை இது, நம்ம படித்த புத்தகம். சேரி குமாரி ஒரு விடுகதை போடுகிறார். அவன் இப்போ தான் பெண் ஃபுல்லாக படிச்சுட்டீங்க, இங்கேயுமே பெண்ணை பற்றி தொடையழகு இடையழகு முடி கிடி கார் குழல் கீர்குழல் இந்த வேலைக்கே இடமே இல்லை. அந்த பெண்ணையும் ஒரு தொழிலாளியாக பார்த்து அப்படி தான் எழுதியிருக்காப்புல வச்சுருக்காப்புல, ஒரே ஒரு இடத்துல ஒரு பெண்ணை பற்றி வர்றாப்புல, அது ஒரு இது ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீல் எழுதுறாப்புல. சேரி குமாரி ஒரு விடுகதை போடுகிறாள், இந்த விடுகதைக்கு நீங்களாம் பதில் சொல்லி நான் பார்ப்பேன். சேரி குமாரி ஒரு விடுகதை போடுகிறாள். என்னை விரும்பும் இரவு காதலர் கண்ணை மூடினால் கவிதை பாடும் சாமகான சங்கீத வித்வான். சாமம்னா தெரியுமா, நடிச்சாம இரவு. என்னை விரும்பும் இரவு காதலர் கண்ணை மூடினால் கவிதை பாடும் சாமகான சங்கீத வித்வான். பதம்பாடி பதம்பார்த்து பாவை என் மேனியில் முத்திரை போடும் முத்த கலைஞர். பதம்பாடி பதம்பார்த்து பாவை என் மேனியில் முத்திரை போடும் முத்த கலைஞர். அவரு பணமில்லாத பாமரர்களுக்காக கச்சேரி நடத்தும் இந்த கலைஞர் கோப்பை மதுவை குடிப்பதில்லை, சேரி குடிகளை சிரித்தே சிந்திப்பார். பணமில்லாத பாமரர்களுக்காக கச்சேரி நடத்தும் இந்த கலைஞர் கோப்பை மதுவை குடிப்பதில்லை, சேரி குடிகளை குடித்தே சிந்திப்பார். மாளிகை விரித்த வலையில் சிக்காது, மாளிகை விரித்த வலையில் சிக்காது ஏழை என் குடிசைக்கு இறங்கி வந்தவர் என்னை விரும்பும் இரவு காதலர். புரியுதுங்களா? திரும்ப உங்கள்ட்ட விட உங்கள்ட்ட கேட்க சொல்றாப்புல அவரு. மாளிகை விரித்த வலையில் சிக்காது ஏழை என் குடிசைக்கு இறங்கி வந்தவர் என்னை விரும்பும் இரவு காதலர். ஒரு நாள் மெத்தை வீட்டு ரத்தின சபாபதி அருகில் வா கொஞ்சி உருகலாம் என்றான். ஆசை தீர்ந்தால் அவன் அடித்து விரட்டுவான். ஒரு நாள் மெத்தை வீட்டு ரத்தின சபாபதி அருகில் வா கொஞ்சி உருகலாம் என்றான். ஆசை தீர்ந்தால் அவன் அடித்து விரட்டுவான். இவரை நான் எப்படி விரட்டினாலும் என்னை விடமாட்டார், எங்கிருந்தாலும் என்னை நினைத்து பறந்து வருவார், பாடிக்கொண்டே எனக்காக பாடும் இதயம் இருக்கையில் மெத்தை வீட்டு சொத்தைகள் அதற்கு அப்படின்றாரு. எப்படி விரட்டினாலும் என்னை விடமாட்டார் இவர், எங்கிருந்தாலும் என்னை நினைத்து பறந்து வருவார், பாடிக்கொண்டே எனக்காக பாடும் இதய இறக்கையில் இதயம் எனக்காக பாடும் இதயம் இருக்கையில் மெத்தை வீட்டு சொத்தைகள் அதற்கு. எனக்கு ரத்தின தேவையில்லை, எனக்கு இவரே போதும், ரத்தின சபாபதி தேவையில்லை என்றாயம். சொல்லுங்கள் பார்ப்போம், இந்த சுந்தரன் யார் தெரியுதா இருக்காது ஐயா, தெரியுதுங்களா? இல்லை கவிதை புரிஞ்சா, அதை வாய்ச்சல் எது பிள்ளைல இல்லை. சொல்லுங்கள் பார்ப்போம், இந்த சுந்தரன் யார்ன்ட்டு பதில் சொல்றாப்புல. என்னை விரும்பும் இரவு காதலர் இவர்களை விட சிறந்த காதலர், தெரியவில்லையா? என் சிந்தை கவர்ந்தவர், இலகிய கம்பியால் உயிரை இழைத்தவர், சிட்டின் அழகு போல் சிறகு பெற்றவர், பறக்க தெரிந்த கருப்பு சீரகம், இவரை கொசுவென்று நீங்கள் குறை கூறுறா தீர அப்படின்னு அது முடிக்கிறாப்புல. அது கடைசி அப்படி டிஸ்டோடு வந்து பண்ணுவார், சரிங்களா? சரி, வாய்ப்பளித்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு முறை ஜெய்பின் கலந்த வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பேச வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி.